ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി അസ്മിൻ കുരുപരമ്പരായൈ നമഃ. ഇതുപര്യന്തം ഇന്ന് അധികരണത്തില് ധർമ്മഭൂത ജ്ഞാനം, അന്ന് ധർമ്മഭൂത ജ്ഞാനത്തിക്ക് സങ്കോച വികാസങ്ങൾ ഉണ്ട്. பத்த தசையில சங்குச்சிதமான தர்மபோத ஜானம் முக்தி தசையில விகசிதமா மாறிடுறது. அந்த விகசிதமான தர்மபோத ஜானத்தை கொண்டு இந்த முக்தனானவன் பல சரீரங்களை இருக்கிறான், தரிக்கிறான், நியமிக்கிறான். இது அத்தனையும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் பார்த்தோம். அதுல இவெல்லாம் நிறைய கேள்வி கேட்டா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் சாதிச்சுட்டார். ஏனாக தர்மி சுரூபத்துக்கே அது மாதிரி வரட்டுமே அப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தார், அதற்கெல்லாம் சமாதானம் சாதிச்சுட்டார். இப்ப என்னன்னா, யாதவ பிரகாஷால் பாஸ்கர வேதாந்தி இவாள்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை கண்டனம் பண்ண போற. இப்ப ஜீவாத்மா அணு அப்படின்னு நம்ம சித்தாந்தம், வைதிக சித்தாந்தம் அது. உபனிட சொல்றதே அந்த வார்த்தை ஏகோனொரு ஆத்மா அப்படின்னு. இந்த ஆத்மாவானவன் அணுவாக இருக்கிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால சஜானந்தியாய கற்பதைன்ற வாக்கியத்துக்கும் ஞானத்தை இட்டுதான் ஆனந்தியம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம் நாம. இன்னொரு விசேஷம், இந்த விபுத்தம் கணக்க ஒத்துட்டோம்னாக்க முக்தி தசையில, அதாவது இவனுக்கு கர்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுடான்னாக்க இவன் விபுவா மாறிடுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் கத்தியே வேண்டாம்னு ஆயிடும். கத்தி வேண்டாம், ஆட்டி வேண்டாம், போறது வர்றது எதுவுமே வேண்டாம், சுதக பிராப்தின்னு இருந்துடும். அதனால அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமாதானங்கள் சாதிச்சு. இப்போ யாதவ பிரகாஷால் என்ன சொல்ற அப்படின்னாக்க, யாதவ பிரகாஷருடைய மதம் ஒண்ணு இருக்கு. இவர் அணுதான், ஜீவாத்மா அணுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லை, அணுவா இருந்தா இருந்தே கூட தன்னுடைய மகாத்மியத்தினால பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்தம், சர்வஜத்தம் இதெல்லாம் கொண்டு தன்னுடைய சுரூபத்தினாலேயே பல சரீரங்களை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு யாதவ பிரகாசால் சொல்றார். தன் சுரூபத்தினாலேயே பல சரீரத்தை எடுத்துப்பான் இந்த முக்தாத்மா. அங்க ஆத்மநாந்து சஹசிராணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆத்மநாந்து சஹசிராணி என்ற ஆத்மாக்களுக்கு ஆயிரக்கணக்காக சுரூப பேதம் இருக்குது அப்படின்னு அவார்த்தம் என்றார். ஒரு யோகியா இருக்கக்கூடிய ஆத்மா அவன் தன் சுரூபத்தினால ஆயிரக்கணக்கா பேதப்படுத்துகிறான் அப்படின்னா அங்க வாக்கியம். அந்த வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்க இந்த ஜீவாத்மாவானவன் அணுதான், அணுவா இருந்தா கூட அவன் இந்த மாதிரி தன் சுரூபத்தினாலேயே பல சரீரங்களை எடுத்துப்பான். ஏன்னா அவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் எல்லாம் வந்துடுறது, சர்வஜ்ஞத்துவம் வந்துடுறது அப்படின்னு அவர் சொல்ற யாதவ பிரகாஷம். இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, அவ ஒரே ஆத்மாதான், அணுதான், ஆனால் பல ஆத்மாக்கள் லோகத்தில் பாக்குறவன் ஒத்தரே பலமாக பல ஆத்மாக்கள் இருக்கானாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒரு ஆத்மாதான் பலவா மாறுறது. அதே மாதிரியாக நாம பார்க்கிற பட்சத்துல அவ என்ன சொல்றா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை காட்டிலும் பின்னமாவும் இருக்கான், அபின்னமாவும் இருக்கான், ஒன்றுபட்டும் இருக்கான், ஐக்கியமா,
வேறுபட்டு இருக்கான். இத மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு மூலகாரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த வாக்கியங்கள் எல்லாம் தான், இந்த வாக்கியங்கள் எல்லாம் அத மாதிரி இருக்கு. முக்தி தேசியில இவன் எப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்லாம் அங்க இருக்கு. தத்துவமசி இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்குது. அதனால பேதா பேதத்தான் ஒத்துக்கணும். பேதமா இருக்கு, அபேதம். இது பாஸ்கர் வேதாந்தியும் ஒத்துக்கிறது. பேதமா இருக்கு, அபேதமா இருக்குது. பாரமார்த்திகமா பேதம், ஔபாதிகமா பாரமார்த்திகமா அபேதம், ஔபாதிகமா பேதம் அப்படின்னு அவர் சொல்ற. ஔபாதிகம் பேதம்னா நம்ம ஏற்கனவே எனக்கு சொல்லிருக்கோம், ஒரே சூரியனா இருந்தா கூட பல தீர்த்த பாத்திரங்கள்ல பல சூரியன் தெரியறது இல்லையா. அது அந்த குடம் இருக்கே, அந்த குடம் தான் இந்த இடத்துல உபாதி. இந்த குடம் தான் இந்த இடத்துல உபாதி. பல குடங்கள் இருக்கிறது தான் பல சூரியன்களா காமிக்கிறது. ஒரே ஒரு சூரியனா இருந்தா கூட பல சூரியனா பார்க்கறதுக்கு மூல காரணம் அந்த பல குடங்கள்ல இருக்கக்கூடிய ஜலம், அதுதான் உபாதி. அந்த உபாதியினாலதான் அது மாதிரி இருக்கு. உண்மையிலேயே பரமார்த்திகமா அபேதம் தான் தத்துவம். இது பாஸ்கர பாஸ்கர வேதாந்தி இந்த வார்த்தையை சொல்றாரு. யாதவ பிரகாஷானும் இத சொல்றாரு. யாதவ பிரகாஷானும் இந்த மாதிரிதான் ஒத்துட்டு இருக்கா. அதனால பேதமும் அபேதமும் ரெண்டும் உண்மையாத்தான் இருக்குது. உண்மையாத்தான் இருக்காது. அதனால இதை அப்படியே அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது அப்படின்னுட்டு யாதவ பிரகாஷ் அவர்கள் வந்து இத மாதிரி சொல்றார். அதனால தான் பிரதகாவும் இருக்கான் அபிரதகாவும் இருக்கான். அதனால பிரதகனாக தனியா இருக்கிறது, அபிரதகனாக சேர்ந்து இருக்கிறது. அதனால பிரதக்கன தனியா இருக்கிறது, அபிரதகனாக சேர்ந்து இருக்கிறது. இத மாதிரி அவன் இருப்பான். அது ஸ்ருதிகளுடைய கதியை வச்சுன்னு சொல்றோம். ஏன்னா தத்துவமசின்ற வாக்கியத்தையும் ஒத்துக்கணும். அவரி பக்த போக்யம் பிரேதாரஞ்சமத்வா பிரதகாத்மானம் பிரேதாரஞ்சமத்வா எப்படின்ற வாக்கியங்கள்லாம் தத்துவத்ரயத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரியே த்ரிவிதம் பிரம்மமேதத்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத்து அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க பிரம்ம த்ரைவித்யம், பிரம்ம த்ரைவித்யம்னு சேத்தனம் அச்சேதனம் அது மாதிரி ஈஸ்வரன், இந்த மூணுமே ஒரே ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்ததுதான். இதுதான் பரமார்த்திகம் அப்படின்னுட்டு அவளுடைய பட்சமா இருக்குது. அதே மாதிரி சுதந்திரமா இவன் சுரூபேன முக்தன் ஆயிடுறான். முக்தனா ஆனா கூட தனக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் இவன் அனுபவிக்கிறான் ஆனந்தமா. அதாவது அபேதத்தையும் ஒத்துக்கிற, அபேதத்தை ஒத்துண்டே நாங்க வந்து இந்த சுரூபத்தோட இவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்ற. இத மாதிரி சொல்றதெல்லாம் அபத்தமான பட்சமா இருக்குது. நிறைய இடத்துல பெருமானார் கண்டனம் பண்றேன் எல்லாம் சமுத்திர பேணதரங்க நியாயம் இது மாதிரி என்ன ஒரே சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல அலை இருக்கு, அந்த புத்தகங்கள் கொப்புளங்கள்லாம் இருக்கும், நுரை இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவைகள் அத்தனையும் ஒரே சமுத்திரத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி சர்வேஸ்வரன் அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் மாறிடும்.
அப்படின்னு யாதவ பிரகாஷால் சொல்ற அந்த பட்சத்தை எல்லா இடத்துலயும் சீவாஷத்திலேயே ஆரம்பநாதிகளை கண்டனம் பண்றாரு. நம்ம சாராவளியில கூட அம்சாதிகளை கண்டனம் பண்றாரு. அதனால வந்து நிறைய இடத்துல கண்டனம் எல்லாம் இருக்கு. வேதாந்த தீபத்துல ஆரம்பத்திலேயே கண்டனம் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கண்டனம் பண்றது அது அப்படின்னு சொன்னாக்க, பொதுவா ஒரு விஷயம் த்ரிவிதம் பிரம்மமேதத்து, சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத்து. இந்த சேதனா சேதன ஈஸ்வர தத்துவம்ன்றது பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதாவது பிரம்மமே மூணு ஆயிடுதுன்னு சொல்றியா? பிரம்மமே மூணு ஆயிடுதுன்னாக்கா இப்ப பிரம்மமே அச்சேதனமா மாறிடுத்தும், பிரம்மமே சேதனமா மாறிடுத்தும், பிரம்மமே ஈஸ்வரனா இருக்குன்னு சொல்லணும். அப்போ அச்சேதன தர்மங்களும் பிரம்மத்துக்கிட்ட வந்துடுறது, சேதன தர்மங்களும் பிரம்மத்துக்கிட்ட வந்துடுறது, ஈஸ்வர தர்மமும் அங்க பிரம்மத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா இப்ப வந்து இது விரோதம் வந்துடுறோம் இல்லையோ? ஏன்னா அச்சேதன தர்மம்ன்றது என்னது கூட பார்த்தோம், பரிமாணம் பரிணாமம் மாறுது. அச்சேதனங்கள்லாம் மாறிண்டே இருக்கு. மண்ணு கடமா மாறும், கடன் கபாலமா மாறும், கபாலம் கபாலிக்கையா மாறும், அதன் பிறகு திருப்பி மண்ணா மாறிடும். இந்த மாதிரிலாம் மாறிட்டு இருக்கோம். இத வந்து நாம எத்தனை வருடத்துல பார்த்திருக்கோம். அச்சேதனம்னாலே பரிணாமத்தோட கூடினது. அப்ப பிரம்மத்துக்கும் பரிமாணம் சொல்லும்படியா, பரிணாமம் சொல்லும்படியா ஆயிடும். மாறுபாடு மாறுபாடுதான் அச்சேதனத்தினுடைய சுரூபமே. அவஸ்தைகள் மாறிண்டே இருக்கும். அதுக்கு சத்துவதிரை சிந்தனாதிகாரத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. அச்சேதனங்கள்லாம் பிரவாக நித்தியங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வஸ்து மாத்திரம் வஸ்துவனுடைய சுரூபம் மாறாது. வஸ்து நிலைகள் மாறு அப்படின்னு அந்த நிலைகள் மாறுறதை தோர்த்து வஸ்து சுரூபமானும் அதனால பிரபா நித்தியம். அது அவஸ்தைகள் மாறிண்டே இருக்கும். அதனால அச்சேதன தர்மம் பரிணாமத்தை உடையது அப்படின்றதுதான் அச்சேதன தர்மம். அத வந்து ஈஸ்வரனுக்கும் ஒத்துக்க முடியாது அழடும். இது எவ்வளவு பெரிய தோஷம்! ஏன்னா பகவானுக்கு வந்து விகாரம்ன்றதே கிடையாது. விகாரம்ன்றதே பகவானுக்கு கிடையாது. எந்த இடத்துலையும் விசாரமே சொல்லல. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் சொல்லி என்னைக்கும் விகாரமே இல்லாத சுரூபத்தை உடையதுதான் பரமாத்ம சுரூபம். இப்ப நீங்க பரிணாமத்தை வந்து பரிணாமம் உண்டுன்னு ஒத்துட்டீங்கன்னாக்கா அப்போ அது விரோதத்தை கொண்டு வந்து தள்ளிவிடாது. அதனால அது கூடாது. இன்னொன்னு விஷயம் இருக்கு. இப்ப வந்து ஜீவாத்ம சுரூபமும் பிரம்மம் தான் நீ சொன்னியோ. அப்போ ஜீவனுக்கு இருக்கக்கூடிய கர்ம விஷத்துவம், அந்த கர்ம விஷத்துவம் பிரம்மத்துக்கு தான் இருக்குன்னு ஆயிடும். அது பெரிய தோஷம். அது அப்ப கர்ம விஷத்துவம் வந்ததுன்னாக்கா அப்ப சுகதுக்க போக்திருத்தம்ன்றது வந்துடும். கர்ம பலன்களாகிற சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுன்றதும் அவனுக்கு வந்துடும். பரமாத்மாவுக்கு நம்ம எத்தனையோ இடத்துல சூத்திரகாரர் சொல்ற சம்போக பிராப்தி திசே வைசேஷியாத். ஒருத்தனுக்கு சரீரம் வந்ததுன்னாக்கா அவனுக்கு வந்து இந்த போகம்லாம் வந்துடுமே, சுகதுக்க போகங்கள் அப்படின்னு கேட்டாக்க அது கர்ம விஷயமா இருக்கிறவனுக்குதான் அது வரும். பகவான் அகர்ம விஷயம், அதனால அவனுக்கு அது கிடையாது. அப்படின்னுட்டு நிறைய இடத்துல சூத்திரகார மாதிரி பூத்ராபத்தே விபாகசே லோகவத் அப்படின்னு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த பதில சொல்றிருக்க சூத்திரகாரரு, கர்ம விஷயத்தம் இருந்தாதான் சுகதுக்க போக்திருத்தம். கர்ம விஷயத்தம் இல்லைன்னாக்கா சுகதுக்க போக்திருத்தம் வரவே வராது. இத நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இப்போ ஈஸ்வரனே ஜீவன் அப்படின்னு சொன்னாக்கா
ஜீவனுக்கு என்ன என்ன தோஷங்கள் உண்டோ அவைகள்லாம் கூட பரமாத்மாவுக்கு வந்துடும் ஒத்துக்க முடியாடும். அதுவும் தோஷம் உனக்கு. அப்ப இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்மளே பார்த்தோம், பிரகிருதின்றது அசேதனம் இருக்கே, அந்த அசேதன அசேதனமான பிரகிருதி சுரூபத்தை சொல்லச்சே அசேதனா பரார்த்தாச்சே நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மினா புரோக்தா அப்படின்னு சம்மிதா ஸ்லோகங்களை உதாரிச்சிருக்கிற தேசிகன். இப்ப அசேதனா பரார்த்தாச்சே நித்யா அப்படின்னு இருக்கு. அசேதனமான பிரகிருதி கூட நித்தியம்தான். அது அந்த பிரகிருதிக்கு என்னைக்குமே மாற்றம் கிடையாது. அதாவது அது நித்தியமா, அது சுரூபம் நித்தியம். அது அதனால ஜீவாத்ம சுரூபமே நித்தியமானது. நித்யோ நித்யானாம் சேதன சோதன சேதனானாம். அது மாதிரி தௌ ஞாஜ்யோ தௌ அஜௌ அப்படின்ற வாக்கியங்கள்ல அஜௌ அப்படின்னு இருக்குது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அஜௌ, சிறப்பற்றவர்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு ஸ்பஷ்டமா ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கு விரோதமா நம்ம சொல்ல முடியாது. அத மாதிரி நஜாயதே மிருகதேவா விபஸ்டது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஜீவ நித்தியத்துவத்தை சொல்றது. அப்ப ஜீவ நித்தியத்துவத்தை இங்க சொல்ற சமயத்துல அதுக்கு விரோதமாக ஜீவ அனித்தியத்துவம் சொல்லும்படியும் ஆயிடும். ஏன்னா பிரம்மமே இந்த மாதிரி ஜீவனா மாறுறது, பிரம்மமே அச்சேதனமா மாறுறதுன்னாக்க பிரம்ம தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லும்படியே ஆகணும். நாமளும் அத மாதிரி ஒத்துக்கல. நாம வந்து தயாதத்திர ஸ்லோகத்தையே உதாரிச்சிருக்கோம். அசித விசிஷ்டான்லயே ஜந்துன உலகத்தை ஜாதம் எப்பேதா கரணக்கலை பரயோகம் திரதி விடதையில நாதகருணேத்தம். அதனால முக்கிய திசையில் இந்த மகா பிரளயம் ஆகச்ச எல்லா அச்சேதனங்களும் பரமாத்மா கிட்ட ஒட்டின் இருக்கு. பரமாத்மா கிட்ட ஒட்டின் இருக்கு. பரமாத்மா கிட்ட பரமாத்மா கிட்ட ஒட்டின் இருக்கு. அப்போ அதுக்கு உடம்பு இல்லை, இந்திரியங்கள் இல்லை. அதனால அதுக்கு வந்து ஞானத்தை உபயோகப்படுத்த முடியாம தவிச்சுட்டு இருக்கு. இந்த பத்த திசையில உடம்பும் இந்திரியங்களும் இருந்தாதான், பிராணன் வேணும், இந்திரியங்கள் வேணும், உடம்பு வேணும், இது மூணு இருந்தாதான் நம்மளால ஞானத்தை உபயோகப்படுத்த முடியும். இல்லாத போனா உபயோகப்படுத்த முடியாது பத்த திசையில. முக்தி திசையில இதெல்லாம் வேண்டியதே இல்லை. சங்கல்ப மாத்திராது ஞானத்தினால எல்லாத்தையும் இது பண்ணி விடலாம். ஆனா இங்க அதெல்லாம் தேவையா இருக்கே. ஆக பகவான் என்ன பண்றான்னாக்கா இதான் நமக்கு சிருஷ்டி. ஜீவனுக்கு சிருஷ்டின்னாக்கா இந்திரியங்கள், பிராணன், உடம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து விடுறான் பாருங்க. இதுதான் நமக்கு சிருஷ்டி. இத சுவாமியே சாராவளியில ஆத்மாதிகரணத்துல சாதிச்சிருக்க. அதனால இந்த ஜீவாத்மா நித்தியமானவன். அவனுக்கு இந்த உடம்பு, இந்திரியங்கள், பிராணன் இவைகளை சேர்த்து விடுறதே அதுதான் சிருஷ்டி. அதுக்கு பேர் தான் வெட்டி சிருஷ்டினே பேர். வெட்டி சிருஷ்டின்றதே இதான் சொல்றோம். இதை சந்தியாமூர்த்தி குலத்திரத்துல பார்த்திருக்கோம். அது அதனாலதான் கரண கடைபர யோகம் விதரசி விடதீரன் ஆதகருணயத்துவம் அப்படின்ற கரண கடைபர யோகம். இந்திரியங்கள், உடம்பு, இதெல்லாம் நீ வந்து சேர்த்து விட்டுடுற. பிற பகவான் வந்து தன்னுடைய தயினாலதான், தயைங்கிற குணத்தினாலதான் இதை பண்றான் இருக்கு. ஆக ஆத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம் நித்தியமானது. பரமாத்மஸ்வரூபம் எப்படி நித்தியமோ அந்த மாதிரி ஜீவாத்மஸ்வரூபம் நித்தியமானது. இப்ப இவாளோ என்ன பண்ணிட்டாருனாக்கா பரமாத்மாவனுடைய இதுதான் இது. பரமாத்மாவே ஜீவனா மாறுறான், அச்சேதனமா மாறுறான் அப்படின்னு சொல்ற. ஒரு படி மேல போய் அவ என்ன பண்ணிட்டா ஈஸ்வரனாவும் மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டா. அதையும் கண்டனம் பண்ற நிபுணமான, அதையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அப்ப ஈஸ்வரனுக்கே அனித்தியத்துவம் ஒத்துன்றீங்க நீங்க. ஈஸ்வரனுக்கே அனித்தியத்துவத்தை ஒத்துக்கணும். அத மாதிரிலாம் ஒத்துண்டாக்க எல்லாமே ஸ்ருதிகளுக்கு விரோதமா தானே இருக்கும். அதனால அது சரியன்னு. ஆக ஜீவாத்ம சுரூபம் இவ சொல்ற மாதிரி அனித்யம் அப்படின்னா வந்து சித்திச்சிடும். அது
சுருதி விருத்தமானது அது. அதனால அவ இன்னும் அது நிறைய சொல்ற இல்ல, ஜீவசக்தி அச்சேதன சக்தி ஈஸ்வர சக்தி இந்த மூணு சக்தியும் பழைய காலத்திலே இருந்தது. அதை கொண்டுதான் பகவான் வந்து பரமாத்மா வந்து இந்த ஜீவ தத்துவத்தையும் அச்சேதன தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னுட்டு அவ சொல்ற யாதவ பிரகாஷன். அதுக்கு எம்பெருமானா என்ன பாதிக்கிற, அந்த மாதிரி ஒரு மூணு சக்தி இருக்குது, மூணு சக்தியை கொண்டு இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னியோ, அப்ப அந்த சக்தியேவாய் சக்தியை ஜீவனை அறந்துட்டு போட்டுமே, அந்த சக்தியை ஈஸ்வரன் அறந்துட்டோம், சக்தியை அச்சேதனம் அறந்துட்டுமே, இருக்கிற அந்த சக்திக்கே அந்த தத்துவத்தை சொல்லிடலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு அதுல இருந்து ஒருத்தன் படைக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதுல ஒரு இது வரும் விரோதம். அப்ப பிரம்ம ஒண்டிதான் ஒன்னே ஒண்ணு, அது ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ, இப்ப மூணு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மமா இருக்கு, இந்த மூணு சக்திகளை இருக்குன்னு சொல்ல ஒத்துக்கும்படியே ஆயிடும். இப்ப நாலு தத்துவம் ஒத்துட்டியே, ஒரே ஒரு தத்துவத்தை ஒத்துக்க வந்தவன் இப்ப நாலு தத்துவத்தை ஒத்துக்கும்படியே ஆயிடுறது, அதுவும் ஸ்ருதி விருத்தம். கல்பிக்கிறீங்க எல்லாத்தையும், இதுக்கு எங்கேயுமே இது இல்லை, பிரமாணம் கிடையாது. பிரமாணம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கல்பிக்கிறத காட்டிலும் பிரமாணத்தோட கூடின நாங்க சொல்ற சித்தாந்தத்தை ஒத்துக்கோங்க, அதுதான் சரியானது. அது உங்களுக்கு உங்க வசனமே உங்களுக்கு விரோதமா இருக்கு, நீங்க சொல்ற வாக்கியம் உங்களுக்கே விருத்தமானது. என்ன விருத்தம் கேள்வி கேட்டாக்க அதுக்கும் பதில் சொல்றோம். பிரம்மமே இத்தனை இவ்வளவு நாள் சொன்ன பார்ப்போம், பிரம்மமே ஜீவனை கல்பிக்கிறது அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ தனக்குத்தானா அனுபவிக்கிறது ஜீவன் நீங்க சொன்னீங்க, தனக்குத்தானா சுதந்திரமா அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா பிரம்மத்தில இருந்து வந்ததுன்னு சொன்னீங்க. இப்ப பிரம்மாதீனமா அல்லது சுதந்திரமா இதை அனுபவிக்கிறதா, இதை ஒத்துண்டா அது விருத்தம், அதை ஒத்துண்டா இது விருத்தம், அதனால பரஸ்பர விருத்தமா இருக்கே அது. அந்த மாதிரி பிரம்மமே இதுவா மாறுறது, ஜீவனா மாறுறது, அச்சேதனமா மாறுதுன்னு சொன்னாக்க அப்போ ஸ்ருதி விருத்தத்தை நீங்க ஒத்துண்டாகணும். கூடவே முன்னாடி சொன்ன பாருங்க, புனிப்ப பலன்கள் எல்லாம் அனுபவிக்கிறது பிரம்மம் சுத்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப புனிப்ப பலன்கள்லாம் பிரம்மே தான் அனுபவிக்கிறதுன்னு வந்துடும், ஜீவாத்மா பிரம்மம் தான் ஜீவாத்மா. அப்போ ஜீவாத்மா புண்ணியபாப பலன்களான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னாக்க அப்ப இது விருத்தமா போயிடும். ஏன்னாக்க பிரம்மம் சுத்தம் சொன்னீங்க இல்லையோ, அப்ப புண்ணியபாபத்தையும் அனுபவிக்கிறது அது அசுத்தமா போயிடுறது, அது அதுவும் விரோதமா போயிடுறது. அதனால இப்படிலாம் உங்க சித்தாந்தத்துல பரஸ்பர விருத்தமான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த உங்க வாக்கியத்துக்கு விரோதம், பல ஸ்ருதிகளுக்கு விரோதம், அந்த மாதிரி பல ஸ்மிருதிகளுக்கு விரோதம். எவ்வளவோ ஸ்மிருதிகள், எவ்வளவோ ஸ்ருதி வாக்கியங்கள், அத்தனையும் உங்க பட்சத்துல விரோதமாப்படுமே. அந்த தத்துவத்தை ஏத்துக்கிறத காட்டிலும் எங்க தத்துவத்தை ஏத்துக்கோங்க. சரி, உங்க தத்துவத்துல இப்ப எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சமாதானம் சொல்லு. பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்ட சதஸ்தேன அமிர்தோத்தமேதி அப்படின்னு இருக்கு. பகவான் நம்மள தனியா படிச்சிருக்க, பிரதகாத்மா நான் வேற நீங்க வேற, நான் வேற பிரம்ம வேற, நீங்க வேற பிரம்ம வேற, அச்சேதனம் வேற நாம வேற. இப்போ இது இந்த மாதிரி இவரு பகவான் பிரேரிதா, அவன் தான் நம்மளை வந்து நியந்தான்னு அர்த்தம், அவன் நம்மள நியமிக்கிறான், அவன் நம்மளை சிருஷ்டிச்சு நம்ம இந்த இந்த புண்ணிய பாபங்களை அனுபவி அப்படின்னு நம்மளுக்கு சொல்றான். இப்ப இத மாதிரினா கொஞ்சம் இதெல்லாம் இந்த ஸ்ருதிக்கு நாங்க சொல்றது சரியா போயிடும், ஏன்னா ஜீவ பிரம்மத்துக்கு ஐக்கியம் நாங்க ஒத்துக்கல, பேதத்தை தான் ஒத்துட்டு இருக்கோம். தரிசனம் பேதையே வச்சேன்னு தேவபெருமா சொன்ன வாக்கியம், திருக்கசிலம்பிகள்ட்ட ஆறு வார்த்தைகள், அதெல்லாம் தரிசனம் பேரையே வச்சே அப்படின்னு தான் சொல்லிருக்காரு பெருமாளே சொன்னது. அதனால தரிசனம் வந்து பேத தரிசனம் தான் நம்பது.
அந்த பேதம் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, விசிஷ்ட ஐக்கியமா இருக்கும், சுரூப ஐக்கியம் கிடையாது. விசிஷ்ட ஐக்கியம் அப்படின்னாக்க, இருந்து ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு கோன்னு சொல்றோம், அது கோத்திரம்னு ஒரு தர்மம் ஜாதி இருக்கு. இது ரெண்டுத்தும் பிரிக்கவே முடியாது, ஆனா வேற வேற தான், கோத்திர ஜாதி வேற, கோ வேற, அதாவது வியக்தி வேற, ஜாதி வேற. அதனால ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தே இருக்கும், பிரிக்கவே முடியாது. அது மாதிரி சரீரம் ஆத்மா இத பிரிக்கவே முடியாது, சேர்ந்தே இருக்கும். அதனால விசிஷ்ட ஐக்கியத்தை நாங்க ஒத்துருக்கோம், உங்களவாறு நாங்க சுரூப ஐக்கியத்தை ஒத்துக்கவே இல்லை. சுரூப ஐக்கியம் எங்கேயுமே சொல்லல. நீ தத்துவமசி, அயமாத்மா, பிரம்ம, அகம் பிரம்மா அஸ்மி இந்த மாதிரி வாக்கியங்கிற நீங்க சொல்லணும். நாங்க அதுக்கு பதிலா நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் சொல்லுவோம், போக்தா போக்கியம் பிரேரித அரஞ்சு மத்வான்னு சொல்லுவோம், சதகாத்மா பிரேரித அரஞ்சு மத்வா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தௌ அஜவு ஞாஜ்யோ துவாவஜவு அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் சர்வஜன், இன்னொருத்தன் கிஞ்சித்ஜன். அந்த மாதிரி ஒருத்தன் ரெண்டு பேருமே அஜவ், சிறப்பற்றவர்கள். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு போயிருது உபநிடத் வாக்கியங்கள். நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் லட்சணையா நீங்க சொல்லணும், நாங்க எதுக்குமே லட்சணம் சொல்ல போறது இல்ல. அதனால ஏற்கனவே அம்சாதிக்கணும் சேர்த்துக்க, பேதாபேத ஸ்ருதியினாம் கடக நிகமதா சாஸ்திரவஞ்ச வியபோடம் அப்படின்னு சேர்த்துக்கேன். வேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் சாஸ்திரம் விரோதம் வந்ததுன்னாக்க, நாங்க கடக ஸ்ருதிகளை கொண்டு அதுக்கு சமாதானம் சொல்லிடுவோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பேத ஸ்ருதியினுடைய அர்த்தம் வேற, அபேத ஸ்ருதியினுடைய அர்த்தம் வேற, கடக ஸ்ருதியினுடைய அர்த்தம் வேற. கடக ஸ்ருதிங்கிறது சரீராத்ம பாவத்தை சம்பந்தத்தை போதிக்கிறது, சம்பந்தத்தை போதிக்கவே இது மூணும் ஒன்னா சேர்ந்துடுறது. அதனால பேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லை, ஏன்னா சமன்மையப்படுத்தணும். ஆரம்பநாதிகரணத்துல ஒரு வாக்கியம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அதிகரணம் சார் ஆகலையே, தத்தத் வாக்கியைகதை முதா கல்பயந்தாக சர்வஸ்ருத்தியைகரஸ்ய பிரணயபிகி அதரீ சக்கரே தத்துவ வித்திகி அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. நீங்கள்லாம் எப்படி தெரியுமோ இல்லையோ, ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அதுல ஏகதேசத்தை எடுத்துட்டு அதை உண்டியே நீங்க உதாரணம் சொல்றீங்கோ, அதை வச்சுட்டு பிராமான்யம் அதுதான் ஐக்கியம் நீங்க சொல்றீங்கோ. அங்க தத்துவம் ஒரு வாக்கியம், அது ஒரு வாக்கியம் இல்ல, ஏகதேசம் தான். அங்க ஐததாத்மிகம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு ஒரு மகா வாக்கியம் அது. ஐததாத்மிகம் சர்வம், இந்த பரமாத்மாவை ஆத்மாவுடையதுதான் இந்த பிரபஞ்சமே. ச ஆத்மா, அந்த பரமா பரதேவ தருது அதுதான் ஆத்மாவா இருக்குது. அதனால தத்துவமசி, தத்துவமசி அது நீ ஆகி இருக்கிறாய் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், இப்ப ஐதாத்தியத்தின் சர்வம்ன்றத அந்த ஆத்மா ஆத்ம சரீராத்மா அவர்களே அதை விட்டுருவியா, அந்த வாக்கியத்தெல்லாம் விட்டுருவீங்க நீங்க, வெறும் தத்துவமசின்ற ஒரு ஏகதேசம் அதை ஒண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி அர்த்தம் பண்றீங்க. ஆனந்த தீர்த்தர் என்ன பண்ண, சாத்மா தத்துவமசின்னு கொஞ்சம் சாத்மா தத்துவமசின்னு ஒன்னா சேர்த்து படிச்சுட்டே அவர் அசத்துவசின்னு அவர் பிரயோகம் பண்ணிட்டார். அத்தத்துவசின்னு பிரயோகம் பண்ண அத்தத்துவம் மசி அப்படின்னு அர்த்தம் இருக்கு, அது நீ இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால பேதம் தான் அப்படியே அத்தியந்த பேதம் தான் அங்க நிக்கிறது அப்படின்றது. அப்போ அபேதஸ்ருதியை ஒண்டியே, அபேதஸ்ருதியை ஒண்டியே அவ ஒத்துன்றதா ஒத்துக்கல. அபேதஸ்ருதி அத்தனையுமே வந்து அஜ்ஞான கல்பிதம், அது பிராமணியம் ஒண்ணு அப்படின்னுட்டு அவா சொல்லிடுறா மாத்வா. சுவாமியோ எந்திரமானாரோ என்ன பண்ணாருனாக்க, அந்த மாதிரி தப்பு அது, அந்த மாதிரி தப்பு. வேதஸ்ருதியையும் அபேரஸ்வரியையும் ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும். அதனால தத்தத் வாக்கியகரேச ஸ்வரதை கல்பயம் தஸ்து முக்தாக,
ஏகத்தோடு ஒத்துக்காதீங்கோ. நாங்க எப்படி தெரியுமா, சர்வசுத்தியகரஸ்ய பிரணைபிகி, எங்களுக்கு ஆசை இதுதான், அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐகரஸ்யம் சொல்லணும். ஐகரஸ்யம் ஒரே லைன்ல போன எல்லாம் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரே சேனல்ல போகணும். அப்ப எல்லா ஸ்ருதிகளுக்கும் பிராமான்யம் சித்திச்சிடும் நம்ம சித்தாந்தத்துல. அதனால உங்க சித்தாந்தம் வந்து எல்லாருக்கும் விருத்தமா இருக்குது. ஆக சரீராத்ம பாவத்தை இட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இவ வந்து ஜீவன் ஜீவன்கள்லாம் அந்யோன்ய ஐக்கியம் எப்படி, அங்கேயும் வாக்கியம் இருக்கு, எல்லா ஜீவன்களும் ஒரே ஜீவன் தான், அத மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்கோ, எல்லா ஜீவனும் ஒண்ணுதான் அப்படின்னாக்க, வாஸ்தவம் தான், சாஜாத்தியத்தை ஜாத்திய மனுஷன், மனுஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, மனுஷன் வந்து எல்லாருக்கும் தான் மனுஷத்துவன்றது, மனுஷத்துவன்றது எல்லாருக்கும் இருக்கு. அந்த மனுஷத்துவ ஜாதிய வச்சுட்டு மனுஷன் அப்படின்னு ஏக வச்சனம் வந்தது. ஜாத்தியக வச்சனம்னு சொல்ற, ஜாத்தியக வச்சனம் அப்படின்னுட்டு இந்த இடத்துல சொல்ற சாஸ்திரகாரெல்லாம் சொல்லிச்சே, ஏ ஆத்மநிதிஷ்டன், ஏ ஆத்மநிதிஷ்டன் சொல்றதுக்கு, யகா ஆத்மநிதிஷ்டன், எவன் ஆத்மாவுல உள்ள இருக்கானோ அப்படின்னு, சூக்ஷமா இருக்கானோ அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆத்மநிதிஷ்டன் ஒரு ஆத்மா தான் இங்க சொல்றது, ஆனா ஆத்மாக்கள்லாம் ஒன்னா ரெண்டா, பிரபஞ்சத்துல அசங்கியமான ஆத்மாக்கள் இருக்காளே, அதை ஏன் ஆத்மநிதிட்டு ஒரே ஒரு ஆத்மாவை சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டு, ஜாத்தியக வசனம் இது, ஜாத்தியக வசனம், அதாவது இந்த ஆத்மத்துவ ஜாத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணுதான். அத கூட இந்த சாஜாத்தியம் எனக்கு பாருங்க, அத்தை கொண்டு ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றது, ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது இருக்குதான். அதனால இந்த இடத்துல இது தோஷமே கிடையாது. அத மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நித்தியமா இருக்கா, ஞானத்தோட கூடினவாளா இருக்கா, ஆனந்தத்தோட கூடினவாளா இருக்கா, இது எல்லாம் ஒனே ஒண்ணுதான். ஏதாவது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இது ஒரே மாதிரிதான் இருக்கு. மம சாதர்மியமாகதாக அப்படின்னு இருக்குது கீதையில, அதுக்கு இந்த அர்த்தத்தை தான் சொல்றோம். அதனால பெருமாள் பெருமாளாவே மாறிடுறான்னு என்ன அர்த்தம், பெருமாள் மாறி இவன் சர்வஜினா மாறிடுவான், பெருமாள் மாறி நிறத்தசியா ஆனந்தத்தோட கூடினவா மாறிடுவான் அப்படின்றத சொல்றதுனாலதான் உத்தேசமே தவிர்த்து இந்த மாதிரி இதுல உத்தேசமே இல்லை. ஆகையினால இங்க சொல்லப்பட்டதெல்லாம் பரமாத்மா ஜீவாத்மா அச்சேதனம், இது மூணு வேற வேற தத்துவங்கள் தான், ஒரே தத்துவங்கள் அண்ணு, மூணும் ஐகரசியம். இது எப்படி வரும் அப்படின்னாக்க, விசிஷ்ட ஐக்கியத்தினால வரும், அது விசிஷ்ட ஐக்கியத்தினால வர்றதுனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். இது ஓரளவுதான் விஞ்ஞாபிச்சிருக்கேன், மீதிய திங்கட்கிழமை பார்க்கலாம். குரு பரம்பராய நமஹ. அப்படியே.